வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது டூ வே பவர் வீடர். இதை பற்றின சிறப்பு விளக்கம் அளிக்கிறார் கடந்த 10 வருடமாக இயற்கை விவசாயம் செய்து வரும் திரு பிரகாஷ் அவர்கள். இந்த மிஷின் வந்துட்டு ஒரு பிராண்டட் மிஷினுங்க, ஆனால் இதை வாங்கி நண்பர் வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சுட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்காரு. இதில் அப்படி என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்குறீங்களா? இதோட வீல் தாங்க சிறப்பு. இது வந்துட்டு சொந்தமாக தயாரிச்சிருக்காங்க. அதாவது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் ஏற்கனவே விவசாயிகளாக இருந்த 2 பேர் வந்துட்டு இந்த வீலை வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அதில் வெற்றியும் கண்டுட்டுருக்காங்க. அதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீல் வந்துட்டு முழுக்க முழுக்க SSL செஞ்சுருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லேசர் கட்டிங் முறையில் வந்துட்டு இந்த வீலை வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. அதனால் ரொம்பவுமே லைட் வெயிட், அதுவும் இல்லாமல் துரு பிடிக்காதுங்க. இதனுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க நெல் வயலில் மட்டும்தாங்க இந்த மிஷின் வந்துட்டு அதுக்கு மட்டும்தான் ஆகும். இந்த மிஷினை எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மிஷின் நடவு, 2 ட்ரம் சீடு முறையில் நடவு செய்கிறாங்களே அதில் பயன்படுத்தலாம், 3 வந்துட்டு திருந்திய நெல் சாகுபடி, அதாவது 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் கயிறு கட்டி நடவு செய்கிறாங்களே அதுலேயும் பயன்படுத்தலாம். இந்த மிஷின் வந்துட்டு 2-ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. இதுக்கு வந்துட்டு ஆயில் கலந்த பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இது ஆட்டோ கிளச்சு, நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வீல் சுற்றும். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கிறேங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. சரிங்க, இது பார்த்துக்கிறதெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க? அம்மா தான் பார்த்துட்ருக்குறாங்க. சரிங்க, அம்மாவுக்கு ஏதாவது சில ஆலோசனைகள் வேணும்னா அதுக்கு வேறு விதமான ஆட்கள் இருக்கிறாங்க, விவசாய சம்மந்தமாக. ஆமாம், எல்லாம் வந்து நீங்கள் அங்கேருந்து ஆலோசனைகள் பெற்று அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு முதலீடு போடுறது மட்டும்தான், அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க? ஆமாங்க, ஆமாங்க. சரிங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து எப்போ வந்தீங்க? வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க. சரிங்க, அதாவது தோட்டத்தை பார்க்க வந்திருக்கீங்களா இல்லை இந்த வருடத்தோட? எல்லா வருஷமும் இப்போ பொங்கலுக்கு இங்கே இருக்கணுங்கிற என்னோட அபிப்பிராயங்க, அதுக்காக வந்துடுவேன். 1 வருஷம் பொங்கலுக்கு வந்து 1 மாதம் இருந்துட்டு போவோம். 1 மாதம் இருந்துட்டு விவசாயம் நாட்டு நடப்புகளே எப்படி இருக்குது, விவசாயம் மொழி எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. ஆமாங்க, ஆமாங்க. சரிங்க, இது என்ன புதுசாக மிஷின் இருக்குது? இது இந்த வருஷம் தான் வாங்கினோம்ங்க. இது வந்து 2-ரோ பவர் வீடர்னு பேருங்க. என்னென்னா, போன வருஷம் நாங்கள் நெல் நடவு செஞ்சுட்டு ஆட்கள் பற்றாக்குறையானுங்காட்டி களை எடுக்க முடியாமல் ஒரு சரியான விளைச்சல் கிடைக்காமல் போயிடுச்சு. அப்புறம் இதே தான் யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது ஒரு வீடியோ கிடச்சிதுங்க. அப்புறம் அவங்ககிட்ட விசாரிக்கும்போது இது 2-ரோ பவர் வீடர்னு சொன்னாங்க. அப்போ அந்த அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு இந்த மிஷின் வாங்கணும். சரிங்க, வாங்கிட்டு அவங்க கொடுக்குற, அதாவது கம்பெனியிலேருந்து வர்ற வீல் பார்த்தீங்கன்னா பார் டைப்பு தான் வச்சுருக்குறாங்க. அதாவது ஒரு கம்பி கம்பியாக நின்றுட்டுருக்கும், அந்த கம்பி வந்து வெட்டி வெட்டி போகும். அது சரியாக வெட்ட மாட்டேங்குது, ஏன்னா அது ஒரு ஷார்ப்பாக இல்லாதங்காட்டி ஒரு பிளண்ட்டாக தான் இருக்குது, உருண்டையான ஒரு கம்பி ராடு அது. அதனால் வந்து குதிச்சு குதிச்சு போகுது மிஷின். போனா வீடரை வச்சு ரன் பண்ணும்போது இருக்கிற களையை வெட்டாமல் அதை வந்து சேத்துக்குள்ளே தான் மடக்கி விடுதுங்க. போனா வீடரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்துக்குள்ளே அனுப்பிடுற வேலை. ஆமாங்க. ஸோ அந்த பிராண்டட் மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே வேலையை தான் செய்யுது. பிராண்டட் மிஷின் வந்து அந்த மாதிரி வேலை செய்யலைங்க. அது வெட்டத்தான் செய்யுது, மடக்கி உள்ளே போடுறது இல்லை. 2, குதிக்குதுங்க. அவங்களோட மெத்தட், அந்த டெக்னாலஜி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அந்த ராடு வந்து ரவுண்டாக இருக்கிறங்காட்டி வெட்ட மாட்டேங்குது, உருண்டு உருண்டு போகுது. உருண்டு போகுது, பத்தாவதுக்கு இருக்கிற களை வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்தது அப்படின்னா மடக்கி சிக்கிக்குது. ஆமாங்க, ஆமாங்க. அதனால தான் வந்து அப்புறம் இது வந்து ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாருங்க இந்த வீல். அவர் வந்து சொந்தமாக அவர் பண்ணினது. இதே மாதிரி வேற பிராண்டுகள்லையும் செய்கிறாங்க. ஆனால் என்னென்னா, வீல் சின்னதாக செஞ்சுருக்குறாங்க. வீல் சின்னதாக செஞ்சுருக்கிறங்காட்டி ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி இருக்கிற காலகட்டங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து வயலில் நெல் வயலில் மிஷின் பவர் வீடர் யூஸ் பண்ண முடியும். இந்த வீல் வந்து கொஞ்சம் உயரமாக செஞ்சுட்டங்காட்டி இன்னொரு 15-20 நாள் தள்ளி போயிருந்தாலும் களை எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. அதாவது நாட்டு நடவுலேருந்து கிட்டத்தட்ட எத்தனை நாளுங்க நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா ஒரு 40 நாள் வரைக்கும் நம்ம? ஆமாங்க, 45 நாள் வரைக்கும் நீங்கள் போகலாம், களை எடுக்கலாம். ஆமாம், ஆமாம், ஆமாம். இப்போ வந்து இது வந்து கஸ்டமைஸ் வீல். ஆமாம், கஸ்டமைஸ்டு வீல். இது வந்து தனியாக வந்து இதுக்குன்னு டிசைன் பண்ணி செஞ்சதுங்களா? இது டிசைன் பண்ணி தான் செஞ்சுருக்குறாங்க. இது ஒரு பெரிய டிசைன் சொல்கிறதுக்கு இல்லை, இது ஒரு சாதாரண டிசைன் தான். யாராக இருந்தாலும் செய்யலாம். அதாவது ஒர்க் பீரோவெல்லாம் செய்கிறாங்க பாருங்க, பீரோ செய்கிறவங்ககிட்ட காமிச்சோம்னா அவங்க செஞ்சு கொடுத்துருக்கு, ஒரு அவங்களால இது முடியும். ஆனால் இது வந்து ஒரு சாம்பிள் வேணும். ஆமாம், இதுக்கு ஒரு சாம்பிள் வேணும். வேணால் ஒரு டைமென்ஷன் எடுத்து கொடுக்கலாம். நம்ம யாராவது கேட்டாங்கன்னா டைமென்ஷன் எடுத்து வீடுகள் வந்து நம்ம துல்லியமாக எடுத்து நம்ம கொடுக்கலாம். ஆமாங்க, யாருக்கு வேணுமோ அவங்க வந்து செஞ்சுக்கலாம். ஆமாங்க, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கை நடவு செஞ்ச வயல்களில் வந்து இந்த மிஷினை பயன்படுத்த முடியாதுங்க. ஒன்றா மிஷின் நடவு, இல்லைன்னா ட்ரம் சீடர். இந்த 2 முறையில் பண்ணவங்களோ இல்லை திருந்திய நெல் சாகுபடி, இந்த கயிறு கட்டி. ஆமாங்க, அதுதான் திருந்திய நெல் சாகுபடிங்க. அந்த முறையில் நாட்டு நடவு செஞ்சுருந்தாங்கன்னா இந்த மிஷின் வந்து அருமையாக இருக்கும். அது என்னென்னா, கிழமைக்குலையும் ஓட்டலாம்,
தெற்கு வடக்குலையும் ஓட்டலாம், அதாவது திருந்திய நாலா பக்கம் ஓட்டலாம் திருந்திய நெல் சாகுபடியில். ட்ரம் சீடரோ இல்லை மிஷின் நடவடிக்கையோ பண்ணியிருந்தா ஒரு சைடு தான் போக முடியும், ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு இருக்கிற இடைவெளி குறைவாக இருக்கிறங்காட்டி இந்த மிஷின் அப்படி ஓட்ட முடியாது. ஒரு நாட்டுக்கு எவ்வளோ இடைவெளி இருந்ததுன்னா இந்த மிஷின் ஓட்டலாங்க. மிஷின் நடவு ட்ரம் சீடர்லாம் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேங்க, இல்லைன்னா என்னோட ஞாபகத்துக்கு இல்லைன்னா 25 சென்டிமீட்டராக இருக்கும். ஆமாம், சென்டிமீட்டர் இருந்ததுன்னா தாராளமாக ஓட்டலாம் இந்த மிஷின். ஆமாம், அதாவது ஒரு முறை வந்துட்டு இந்த மிஷின் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஓட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 ரோ வந்து காலி பண்ணிடும். சென்ட்ரல் இருக்கிற இந்த ஃப்ளோட்டு வந்து என்ன பண்ணுதுங்க? இந்த ஃப்ளோட்டு என்னன்னாங்க, இந்த ஃப்ளோட்டு வந்து இந்த ஃப்ளோட்டு தான் வந்து இந்த மிஷினோட இந்த வீல் ஆழம், ஆமாம், டோட்டல் வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்குதுங்க. அதே மாதிரி இந்த வீல் எவ்வளோ ஆழம் போய் வெட்டணுங்கிறத அந்த ஃப்ளோட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மேலேயும் கொண்டு போகலாம் கீழே கொண்டு போகலாம். கீழே கொண்டு போனீங்கன்னா வெட்டுறது குறைவாக வெட்டி எடுக்கிறது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஃப்ளோட்டை மேலே நல்லா போல்ட்டு டைட் பண்ணி மேலே தூக்கி கொண்டு வந்துட்டிங்கன்னா வீல் நல்லா ஆழமாக இறங்கும். இந்த ஃப்ளோட் என்னென்னா இந்த நிலமட்டத்தில் உட்கோடுற வரைக்கும் இந்த வீல் இறங்கியிருக்கும். சரி சரிங்க. அதிகபட்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது எத்தனை இன்ச்சு வரைக்கும் இந்த ஃப்ளோட்டு வந்து இப்போ தண்ணியில் அந்த சேத்தில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களா? ஆமாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எவ்வளோ இன்ச்சு வந்து நம்ம அதிகபட்சம் இறக்கி ஏற்றலாம்? சரி, அதாவதுங்க முதல் கலைக்கு வந்துங்க நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அந்த கணக்கில் தான் நீங்கள் வெட்டணும், ஏன்னா மண் கொஞ்சம் செட் ஆகிருக்கும். வயல் கலைக்கு நாள் ஆகுது இல்லைங்க, அப்போ வந்து மண் செட் ஆகிருக்கும். சரி, அந்த செட்டான வயலில் வந்து நீங்கள் அப்படி ஓட்டினீங்கன்னா மிஷினுக்கு லோடு அதிகம். சரிங்க, மிஷினும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெட்ட முடியாது, உங்களுக்கு மிஷின் சீக்கிரம் ரிப்பேர் ஆயிரும். அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே வச்சு ஓட்டணும் முதல் கலைக்கு. இந்த ஃப்ளோ இந்த ரெண்டு வீலு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். ஆமாம், ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணுங்க. சரிங்க, நீங்கள் முதல் கலை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறதுக்கு அந்த ஃப்ளோட்டை நீங்கள் கொஞ்சம் இன்னும் மேலே தூக்கிக்கலாம். ஆமாங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் போகலாம், அதுக்கு அடுத்து ரெண்டு கலை எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் ஃப்ளோட்டை வந்து இன்னும் மேலே தூக்கிக்கலாம். முதல் கலைக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக இறக்கணுங்க, வீல் வந்து அளவாக இறங்கணும். அதாவது இப்போ வந்து நம்ம நெல் சாகுபடி பண்ணுற விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை இல்லை. ஆமாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெட்ரோல் மட்டும் வாங்கி ஊத்துறோம், எடுத்து இறக்கி விட்டு இந்த கார்னர் டூ அந்த கார்னர் நம்ம ஓட்டினா ஆமாங்க வேலை முடிஞ்சு. ஆமாங்க ஆமாங்க. நீங்கள் வந்து இந்த வயலில் வந்து இந்த இதில் தான் இந்த மிஷினில் வச்சு தான் நீங்கள் களை எடுத்தீங்க? ஆமாங்க, களை எடுத்தோங்க. இதில் தான் எடுத்தோம். எப்படி ஓரளவுக்கு உங்களுக்கு மன ரொம்ப திருப்திகரமாக இருக்குதுங்களா? நல்லாவே திருப்தி இருக்குதுங்க. என்னன்னாங்க இப்போ நீங்கள் நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறங்காட்டி நாங்கள் கொடுக்குற ஜீவாமிரதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக வேருக்கு பிடிக்குது. ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக கிடைக்குதுங்க. ஆமாம், உழவு ஓட்டினீங்கன்னா மண் செட்டாக இருக்கிறங்காட்டிக்கு வேருக்கு வந்து அந்த ஏர் சர்க்குலேஷன் பற்றாக்குறையாக இருக்குது. சரிங்க, இப்போ நீங்கள் மண்ணை களைச்சி விட்றங்காட்டிங்க, இப்போ நம்ம மற்ற விவசாயங்கள் காய்கறி விவசாயமெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம கொத்தில் களை எடுத்து விட்றாங்க பாருங்கள், மண் இழக்க மாணுன்னு செடியே ஒரு வளர்ச்சி தெரியும். களை எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா புது பழைய வேர் கட்டாயிரணும், புது வேர் வந்து அதே தானுங்க, அதே தான். அந்த புது வேர் இறங்கும் போது அதுக்குண்டான வளர்ச்சியே நல்ல வித்தியாசம் தெரியுங்க. வேர் வரும்போது இருக்கிற உரங்களையும் வந்து சத்துக்களையும் வந்து அது ஈஸியாக கிரகிச்சுக்குது, வளர்ச்சி நல்லா இருக்குது. ஆமாங்க ஆமாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா நல்ல தூர் கட்டி வருது. உங்களுக்கு எவ்வளோ தூர் கட்டுதோ அவ்வளோ அப்படி தூர் கட்டுறதை வச்சு தான் உங்களோட நெல் மகசூல் வந்து நிர்ணயிக்கப்படும். சரி சரிங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நல்ல தூர் கட்டை வச்சு வர வைக்கிறீங்களோ நெல்லை, அதை வச்சு தான் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் எடுக்கிறங்காட்டி ஒரு நல்ல ஒரு தூர் கட்டி வருது, மகசூல் வந்து நல்லா இருக்குதுங்கிறது அபிப்பிராயம். என்ன நான் இன்னும் எங்கள் நேரடி தான் முதல் தடவை பயன்படுத்தி இருக்கிறேங்க, என்னோட நண்பர் பயன்படுத்திக்கிறதுல அவரோட ஆமாம் அவரோட அட்வைஸில் தான் நாங்கள் இந்த தடவை ஈல்டையும் ஆமாம் எப்படி செழிப்பாக வளர்ந்தது அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த மிஷின் வாங்கியிருக்கிறேன். ஆமாங்க ஆமாம். இந்த வீலை வந்துட்டு வயல் கொடுக்குற சேத்துல 1 இன்ச்லேருந்து அதிகபட்சம் எத்தனை இன்ச்சு வரைக்கும் இறக்கி ஏற்றலாங்க? நீங்கள் ஒரு 3 இன்ச் வரைக்கும் போகலாங்க, அதுக்கு மேலே தேவையில்லை, அதுவே கூடுதலான ஒரு டெப்த்து தான் அது. சரி சரிங்க. ஆமாங்க. இறக்கி ஏற்றுறதுக்கு அந்த ஃப்ளோட்டில் இருக்கிற அந்த 4 போல்ட் நட்டு இருக்குது பாருங்க. ஆமாங்க. அந்த 4 போல்ட் நட்டு வந்து அதிகப்படியாக வந்து இங்கிருந்து பார்க்கறதுக்கு ஒரு 3 இன்ச் வந்து வேரியேஷன் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆமாங்க ஆமாங்க. 3-4 வரைக்கும் வரலாங்க நீங்கள். சரிங்க. உங்களுக்கு இந்த வீல் வந்து கீழே இறங்கி வெட்டணும் அப்படின்னா அந்த ஃப்ளோட்டை மேலே தீரும், மேலே தூக்கணுங்க. அதாவதுங்க இந்த போல்ட் இருக்குது பாருங்க, இந்த போல்ட் வந்து நான் மேலே தூக்குவேன். சரி, இந்த மேலே தூக்கும்போது இந்த ஃப்ளோட்டு கீழே இறங்குதுன்னு அர்த்தம், ஏன்னா மிஷின் வந்து மேலே தூக்கிடுறோம், இந்த ஃப்ளோட்டு கீழே இறக்குறோம். இப்போ கீழே இறக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இந்த வீலுக்கு பாருங்க, இந்த வீல் இருக்கிற பிளேடுக இந்த பிளேடு வந்து டெப்த் போகிறது வந்து குறைஞ்சிரும். அப்போ என்ன முதல் கலை எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம். அப்போ ரெண்டாவது கலைக்கு வரும்போது இந்த போல்ட்டு வந்து கீழே இறக்குறீங்க, கீழே இருக்கிற போல்ட் பார்த்தீங்களா இது லூஸில் இருக்குது, இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக லூஸ் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ இந்த போல்ட்டு வந்து கீழே இறக்கி விட்டீங்கன்னா மிஷின் கீழே இறங்கும், இந்த ஃப்ளோட்டு மேலே வந்துடும். ஏன்னா போல்ட் கீழே போகுதுன்னா மிஷின் கீழே இறங்கிடுதில்ல. இப்போ இந்த அப்போ இந்த டைட் இந்த நட்டு டைட் வைக்கும்போது
ஃப்ளோட் வந்து மேலே தூக்கிடுறோம், ரெண்டு வீலும் வந்து கீழே நல்லா மண் வயலில் நல்லா இறங்கி ஓடும். சரிங்க. ஆமாங்க. இந்த ஃப்ளோட் எதுக்குன்னு கேட்கலாங்க. இந்த ஃப்ளோட் வந்து இது மிதவை, தமிழில் சொல்கிறதுனா மிதவை. இந்த மிதவை வந்து வயலோட வயலில் வந்து இது இந்த மிஷினை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உட்கோருது. அதே சமயம் இந்த வீல் எவ்வளோ தூரம் வெட்டி உள்ளே இறங்கி வெட்டணுங்கிறது இதுதான் நிர்ணயிக்குது. சரி சரி. ஆமாங்க. இதை வச்சு தான் இந்த மிஷின் வந்து எவ்வளோ ஆழம் போகலாம் இல்லை மேலே தூக்கிக்கலாங்கிறத முடிவு செய்ய முடியும். சரி. ஆமாங்க. இந்த டோட்டல் மிஷினோட வெயிட் எவ்வளோ வருதுங்க? இந்த மிஷின் வந்துங்க 16 கிலோ வருதுங்க. ரெண்டாவது இந்த கம்பெனி வீலை கழட்டிட்டு இப்போ இது நாங்கள் போட்டிருக்கிறோங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சு போட்டிருக்கிறோங்க. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டுங்க. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டுக்காகத்தான் இது செஞ்சுருக்கிறது. மெயின் விஷயம் காரணம் அதுக்கு தான். ஒருத்தருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு எடுத்து இன்னொரு இந்த ரோல்லேருந்து போயிட்டு திருப்பி வச்சுன்னா தூக்கி தான் திருப்பி வைக்கணும். ஆமாங்க, தூக்கி தான் வைக்கணும். அப்போ அந்த தூக்கி வைக்கிறதுக்கு அந்த லைட் வெயிட்டாக இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக இந்த மிஷின் இந்த வீல் செஞ்சுருக்கிறோம். சரி. ஆமாங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து எத்தனை கார்டு ஓட்டலாங்க? 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ காடு ஓட்டுறதுனா ஒரு ஏக்கருக்கு ஒரு 2.5 லிட்டர் தேவைப்படுங்க. அதாவதுங்க நீங்கள் வந்து எவ்வளோ ஆழமாக இறக்கி வைக்கிறீங்களோ அதே அது ஒரு காரணம் இருக்குதுங்க. எவ்வளோ ஆழம் போகிறீங்களோ மிஷின் மெதுவாக தான் ஓடும். அப்போ மிஷின் மெதுவாக தான் நகருதுங்க போது உங்களுக்கு பெட்ரோல் அதிகமாக கொஞ்சம் செலவாகும். ஒரு 2.5 லிட்டர் இருந்தால் ஓட்டலாம், நல்லபடியாக ஓட்டலாம் ஓட்டலாம். சரிங்க. ஆமாங்க. இந்த வீடியோ எடுக்க போகிறதுக்கு சற்று காலதாமதம் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்துட்டு நெல்பயிர் வந்து நல்லா மேலே வந்துருச்சு, களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை அதுக்கு இல்லை. அதனால் இந்த மிஷினை உங்களுக்கு தென்னந்தோப்பில் ஓட்டி காமிக்கிறோம். அந்த மிஷினோட புல்லிங் பவர் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்துட்டுக்கிறது அந்த மிஷின் வந்துட்டு அந்த வீலின் உதவி கொண்டு நகருது. சேற்று வயலில் இந்த மிஷினை ஓட்டும் போதுங்க அந்த ஃப்ளோட்டு வந்துட்டு அந்த தண்ணியில் மிதக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீல் வந்துட்டு தண்ணிக்குள்ளே தான் இருக்குங்க. அந்த வீலில் வந்துட்டு கிரிப்பு கிடையாது, அந்த ஃப்ளோட்டில் தான் கிரிப்பு. அதனால் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க. சரிங்க நண்பர்களே, நான் கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.